அனைவருக்கும் வணக்கம். குமரகுருபரர் இந்த பெயரை கேட்டவுடன் நம் நினைவுக்கு வருவது கந்தர்கலி வெண்பா, சகலகலா வள்ளிமாலை, முத்துக்குமார சுவாமி பிள்ளை தமிழ், காசி கலம்பகம், கைலை கலம்பகம் போன்ற பல முக்கியமான நூல்கள். இவருடைய வாழ்க்கை வரலாறு மிகவும் விசித்திரமானது. பழைய திருநெல்வேலி என்று கூறப்படும் தற்போதைய தூத்துக்குடி மாவட்டம் ஸ்ரீவைகுண்டத்தில் இவர் பிறந்தார். சிறுவயது முதல் சிறு குழந்தையாக இருக்கும்போது பேசும் ஆற்றல் இல்லாமல் இருந்த இவர் திருச்செந்தூர் முருகன் அருளால் பேச்சு வரப்பெற்று கந்தர்கலி வெண்பா பாடினார். தர்மபுர ஆதீனம் குருமகா சன்னிதானத்திடம் தீட்சை பெற்று தெருவு மேற்கொண்டார். இவர் பல ஊர்களுக்கு யாத்திரை சென்றார். அவ்வாறு காசி யாத்திரை செல்லும்போது டில்லி பாதுஷாவிடம் ஹிந்துஸ்தானி மொழியில் பேசினால்தான் புரியும் என்பதற்காக அப்பொழுது அன்று இரவு அவர் பாடியதே சகலகலா வள்ளி மாலை என்று சரஸ்வதியை நினைத்து 10 பாடல்கள் பாடினார். மனமொன்றி, செயல் ஒன்றி, எண்ணம் ஒன்றி, அனைத்து புலன்களையும் அடக்கி அன்னையையே வழிபட்டு அவர் பாடிய அந்த 10 பாடல்கள் சகலகலா வள்ளி மாலை என்று போற்றப்படுகிறது. அது பாடி முடித்ததும் அவருக்கு ஹிந்துஸ்தானி மொழியில் மிக அருமையாக பேசும் வரம் கிடைத்தது. ஹிந்துஸ்தானி மொழி அவருக்கு எளிதில் வரப்பெற்றது. மொழி புலமை பெற்றார். தொடர்ந்து பல பாடல்களை பாடினார். இவ்வாறு தனக்கென தமிழ் இலக்கியத்தில், தத்துவத்தில், இறை அருளில் ஒரு முத்திரை படித்தவர் குமரகுருபரர். அவர் பாடிய சகலகலா வள்ளி மாலையை இன்று காணலாம். முதல் பாடல் குமரகுருபரர் அருளிய சகலகலா வள்ளி மாலையின் முதல் பாடல். இது கட்டளை கலித்துறை என்ற அமைப்பில் அமைக்கப்பட்டுள்ளது. எல்லா கலைகளையும் தருகின்ற தலைவியும் கலைகளின் நாயகியுமாகிய கலைமகளை போற்றுகின்ற பாடல் இது. தாமரைக்கு அன்றி நின்பதம் தாங்க என் வெள்ளை உள்ள தன் தாமரைக்கு தகாது கொலோ ஜெகம் ஏழும் அழித்து உண்டான் உறங்க ஒழித்தான் பித்தாக உண்டாக்கும் வண்ணம் கண்டான் சுவைக்குள் கரும்பே சகலகலாவல்லியே. வெண்தாமரைக்கு அன்றி நின்பதம் தாங்க என் வெள்ளை உள்ள தண்டாமரைக்கு தகாது கொலோ சகம் ஏழும் அழித்து உண்டான் உறங்க ஒழித்தான் பித்தாக உண்டாக்கும் வண்ணம் கண்டான் சுவைக்குள் கரும்பே சகலகலாவல்லியே என்பது முதல் பாடல். இதை பாடலாக பாடி வேண்டுமெனில், வெண்தாமரைக்கு அன்றி நின்பதம் தாங்க என் வெள்ளை உள்ள தன் தாமரைக்கு தகாது கொலோ ஜகம் ஏழும் அழித்து உண்டான் உறங்க ஒழித்தான் பித்தாக உண்டாக்கும் வண்ணம் கண்டான் சுவை கொள் கரும்பே சகலகலாவல்லியே. சகலகலாவல்லியே, எல்லா கலைகளிலும் வல்லமை தருபவளே, சகம் ஏழும் ஏழு உலகங்களையும் அழித்து உண்டான் நாராயணனை பற்றி கூறுகிறார். இதனுடைய பொருள் என்று பார்க்கும்போது, எல்லா கலைகளிலும் வல்லமை தருபவளே சரஸ்வதியே, ஏழு உலகங்களையும் காக்கும் தொழில் புரியும் நாராயணன் பிரளய காலத்தில் அவற்றை காப்பதற்காக அவற்றையெல்லாம் உண்டு தன் வாயில் வைத்து காப்பாற்றிய வண்ணம் பார்க்கடலில் அரிதுயிலில் ஆழ்ந்திருக்கிறார். இறுதியில் எல்லாவற்றையும் ஒடுக்கவரான சிவபெருமான் பித்தனாக ஊழித்தாண்டவம் ஆடிக்கொண்டிருக்கிறார். பிரளயத்தின் முடிவில் மீண்டும் உலகங்களையும் உயிர்களையும் படைக்கும் விதத்தை அறிந்தவரான பிரம்மதேவனுக்கு இனிமை தரும் கரும்பு போன்றவளே, நீ வெண்தாமரையில் வீற்றிருக்கிறாய், என் உள்ளமும் வெள்ளைதானே, அதையும் ஒரு குளிர்ந்த வெண்தாமரை என்று கருதி உன் பாதத்தை அங்கேயும் வைக்கலாகாதா என்று கேட்பதாக முதல் பாடல் உள்ளது. இந்த பாடலில் சரஸ்வதியின் புகழ் பாடப்படுகிறது. எல்லா கலைகளிலும் வல்லமை தருபவளே, வெள்ளை தாமரையில் விற்றிருப்பவளே, அவளுடைய இருப்பிடம் கூறப்படுகிறது, அவளுடைய வல்லமை கூறப்படுகிறது, அவள் எங்கு வர வேண்டும் என்ற விண்ணப்பமும் வைக்கப்படுகிறது.
என்னுடைய உள்ள வெள்ள தாமரையிலும் குளிர்ச்சி பொருந்திய என் உள்ள தாமரையிலும் நீ வந்து அமர்வாயாக என்று. இதில் மூன்று மும்மூர்த்திகள் என்று அழைக்கப்படும் மூன்று தேவர்களை பற்றிய குறிப்பும் வருகிறது. நாராயணன் அவருடைய தொழில், சிவன் அவருடைய தொழில், பிரம்மன் அவருடைய தொழில். இப்பேற்பட்ட அந்த பிரம்மதேவனுக்கு அதாவது உலகத்தை காத்து தன் வயிற்றில் அடக்குகிறார். அந்த அடங்கின அந்த உயிரை அந்த அந்த உலகத்தை சிவபெருமான் ஊழித்தண்டவமாக ஆடி காட்டுகிறார். பிரளயத்தின் முடிவில் மீண்டும் உலகு படைக்கப்படுகிறது. அந்த மீண்டும் படைக்கும் படைப்பு கடவுளுக்கு பெயர்